வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். நீங்கள் பிஜிடிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேஷன் வந்திருக்கும். இது என்ன அப்டேஷன் அப்படின்னா, ரிலீஸ் ஆஃப் வித்தல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தல் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு நமக்கு தெரியும். நிறைய ஆசிரியர்கள் சான்றிதழ்கள் சரியாக கொடுக்காதனால அவங்கள வித்தல் போட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த ரெண்டு நாளில் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்ற ஆசிரியர்கள் தகுதியான சான்றிதழை கொடுத்ததுனால யாரெல்லாம் வந்து வித்தல் சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணுறதுலேருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு லிஸ்ட்டும், இன்னமும் வித்தலில் வந்து அப்படியே நிற்கிற ஆசிரியர்களையும் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தம் ப்ரெஸ் நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த ப்ரெஸ் நியூஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது எப்பவுமே போல தான், பழைய கதை. 9/9/2021 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வைக்கிறதா சொன்னாங்க, அதுக்கப்புறம் தேர்வு வச்சாங்க, சிவி லிஸ்ட்டு கொடுத்தாங்க, அப்புறம் தற்காலிக தேர்வு பட்டியல் கொடுத்தாங்க. இதுதான் லாஸ்ட்டு ஸ்டோரி. இப்போதைக்கு 3016 தேர்வர்களில் பார்த்தீங்கன்னா 319 தேர்வுகள் வித்தலில் வச்சுருந்தாங்க. அந்த வித்தலில் வந்து ரெண்டு நாளைக்குள்ளே சப்மிட் பண்ண சொல்லும் பொழுது 19/20 சப்மிட் பண்ண ஆசிரியர்கள் 248 ஆசிரியர்கள். 248 ஆசிரியர்கள் சரியான சான்றிதழ் கொடுத்ததுனால அவங்கள வித்தல் கேண்டிடேட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதை தாண்டி இப்போ இருக்கிற அதில் 52 ஆசிரியர்கள், மீதமுள்ள ஒரு 12 ஆசிரியர்கள், கிட்டத்தட்ட 63 ஆசிரியர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வித்தல் இன்னும் நீக்கம் செய்யப்படவில்லை. அதனால் இவங்களுக்கு திரும்ப டைம் கொடுத்துருக்காங்க. 248 தேர்வர்கள் உரிய சான்றிதழை தேர்வாதத்தில் சமர்ப்பித்துள்ளார்கள், அவர்களின் வித்தல் நீக்கப்பட்டுள்ளது, அவங்களோட வித்தலில் நீக்கிட்டாங்க. மேலும் இதுவரை சமர்ப்பிக்கப்படாதவர்கள் அவர்கள் உரிய சான்றிதழ்களை 26/9/2021 கொடுக்கணுன்றாங்க. 26ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணுங்களாங்க. இன்றைக்கி 22ஆம் தேதி, சொல்லப்போனால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, அப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை, 23 சனிக்கிழமை, 24, 25 சண்டே, 26 மண்டே. ஸோ நாளே நாளில் எப்படிங்க உடனே கொடுக்க முடியும்? இது எல்லா ஆசிரியரும் கேள்வி. ஆனாலும் நாம் அரசாங்கத்துக்கு முன்னாடி கட்டுப்பட்டு தான் ஆகணும். அரசாங்கமும் சட்டமும் தன்னுடைய வலுவான கரங்களில் எப்போவுமே இறுக்கி பிடிச்சி நிற்கும். நாம் அதன் இடத்துல நெகிழ்வுத்தன்மை எதிர்பார்ப்பதை விட நம்ம என்ன சான்றிதழ்கள் அவங்க கேட்குறாங்களோ அதை கொடுத்துறது நல்லது. ஸோ இது ரெண்டு இணைப்பு கொடுத்துருக்காங்க. வித்தல் நீக்கம் செய்யப்பட்டவர்களின் பட்டியலும் இருக்குது, வித்தல் நீக்க செய்யப்பட்ட பட்டியலும் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா இங்கே ரிலீஸ் ரெண்டு லிஸ்ட்டும் வந்திருக்கு. ஒரு லிஸ்ட்டு வந்து இவங்கெல்லாம் வித்தல்டு நீக்கப்பட்டவர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கீர்த்தி மேடம், அப்புறம் அறிவகம் மேடம், அதுக்கப்புறம் ஜீனா ஜோஸ்பின் மேடம், அதுக்கப்புறம் யார், பட்டுசாமி சார், அப்புறம் ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வித்தலில் இருந்து இருந்தாங்களோ அவங்களோட 20 பக்கம் கொண்ட ஒரு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்களோட வித்தல்லாம் நீக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆயுஷ் அகாடமிக்கு ஒரு மெயிலும் வந்தது. ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, சார் என்னோடய வித்தல் நீக்கப்பட்டுட்டாங்க, நீங்கள் கொடுத்த கைடன்ஸில் நான் ஜிஓலாம் சமர்ப்பிச்சிட்டேன், அதனால் என்னோடய வித்தல் நீக்கிட்டாங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாங்க. இப்படியும் ஒரு மெசேஜ் இருக்குது. இன்னொரு மெசேஜும் வந்தது, சார் நான் கொடுத்த சர்டிஃபிகேட்லாம் ஏற்றுக்கல சார், அவங்க திரும்ப என்னை வித்தல்லே போட்டுருக்காங்க சார், இருக்கிறதே 4 நாள் தான் சார், நான் எப்படி சார் அதை வந்து சப்மிட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ நாளே நாளில் வந்து நம்ம எப்படி இதுக்கான தேவையான சான்றிதழை வாங்குவது, ரொம்ப கடினமான செயல், காலம் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பிஜிடிஆர்பி அந்த தேர்வு வாரியத்தை அணுகிறது நல்லது. தேர்வு வாரியத்தில் போய் முறையிடுங்க. விரைவாக நீங்கள் தேர்வு வாரியத்தை போய் அணுகுனா மட்டும்தான் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ தேர்வு வாரியத்தை அணுகி இந்த டேட்டுக்குள்ளே என்னால் கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது என்பதை தெரிவிங்க. முடிந்த அளவு அவர்கள் கொடுத்துள்ள அந்த 26/9 தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்களுடைய அந்த வித்தலுக்கான சர்டிஃபிகேட்டெல்லாம் சப்மிட் பண்ணிடணும். 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டால் தான் உங்களுடைய தேர்வு பட்டியல், தற்காலிக தேர்வு பட்டியல் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா 27ஆம் தேதி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ஃபஸ்ட் இயரிங் வருது. அதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி தன்னுடைய லிஸ்ட்டை தயார்படுத்தி வச்சதுக்கு முனைப்போடு இருக்குது. ஸோ இந்த வித்தல் கேண்டிடேட் உள்ளே இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களா, அது 26ஆம் தேதிக்குள்ளே பண்ணிடுங்க. கவனமாக பண்ணுங்கள், உடனே விரைவாக பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம்.